பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை வந்து ரெண்டு திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மக்கள் பள்ளி, மற்றொன்று வந்து மாணவர்கள் இடைநிலையை தவிர்ப்பதாகும். கடந்த ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் பள்ளிக்கு செல்லாமல் அடுத்த வகுப்புக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதனால் படிப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதை போக்குவதற்காக தன்னார்வத்துடன் வரும் இளைஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் என ஒரு மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரைக்கும் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா பாடம் கற்றுக் கொடுக்கப்படும். இதற்கான பொறுப்பு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் வசம் இருக்கு. இந்த திட்டம் வந்து வருகின்ற 18ஆம் தேதி முதல் தொடங்கப்படும்ட்டு அமைச்சர் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்டமிட்டபடி 1st எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நவம்பர் 1 அப்புறம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு அப்புறம் பள்ளிகள் திறக்கப்படுமான்ற கேள்விக்கு இந்த பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் இறுதியில் தான் ஸ்கூல்ஸ் எப்போ ரீஓப்பன் ஆகும்ட்டு எக்ஸாக்டான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் இறுதியில் தான் கொரோனா தொற்று பேஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க. கொரோனா தொற்று எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நாளிட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வந்தால் போதும் அமைச்சர் கூறியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆகும் போது ஒரு வகுப்பு அறையில 20 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மாணவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வந்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெகு நேரமா மாஸ்க் அணிய முடியாது. அது பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். குழந்தைகளை பள்ளிக்கு வர வைக்க வேண்டும் என்பது தான் அரசின் நோக்கமாகும் அமைச்சர் கூறியிருக்காங்க. இந்த பதவியை நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.